வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி கோவில்பட்டி அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் வெட்டி படுகொலை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆத்திகிணறு கிராமத்தைச் சேர்ந்த நயினார் என்பவரது மகன் கணேசமூர்த்தி இவர் பசுவந்தனை அருகே உள்ள சில்லாங்குளத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு பாண்டவர்குளம் அருகே வந்து கொண்டிருக்கும் போது மர்ம நபர்கள் சிலர் கணேசமூர்த்தியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி தகவல் கிடைத்த கோவில்பட்டி டிஎஸ்பி ஜவராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்ற உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணேசமூர்த்தியின் உறவினர் பெண் ஒருவரை அதே கிராமத்தைச் சேர்ந்து சிலர் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது இதனை கணேசமூர்த்தி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது இதில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது எனவே முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனா் தற்போதைய நிலையில் பிரதமர் மோடியின் தலைமை நாட்டுக்கு தேவை தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது இன்றைக்குள் இறுதி முடிவு எட்டும் நிலை உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக சமீபத்தில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டிக்கு வந்த அமைச்சர் கடம்பூர் ராஜுக்கு அதிமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அம்பேத்கர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா வீரன் சுந்தரலிங்கம் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு இந்தியாவிலேயே பலம் பொருந்திய கூட்டணியாக தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி உள்ளது வரும் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை முடிவு பெற்று இறுதி வடிவம் பெறும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது இன்றைக்குள் இறுதி முடிவு எட்டும் நிலை உள்ளது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் நிலை உருவாகி உள்ளது தற்போதைய நிலையில் பிரதமர் மோடியின் தலைமை நாட்டுக்கு தேவை தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் ஒருபுறம் இருந்தாலும் கூட அதை சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் சமாளித்து ஒரே நாளில் உலக நாடுகளின் பார்வையை இந்தியாவை நோக்கி திருப்புகின்ற சர்வ வல்லமை மிக்க பிரதமராக மோடி உள்ளார் வலிமைமிக்க பிரதமர் தொடர்ந்தால் தான் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்ற எண்ணம் மக்களிடையே மேலோங்கி உள்ளது நாங்கள் பிரதமர் மோடிதான் என முன்மொழிந்து தேர்தலை சந்திக்கின்றோம் ஆனால் தமிழகத்தில் எதிர்க்கட்சி கூட்டணியினர் பிரதமர் யார் என்று சொல்வதற்கு வழி இல்லாமல் தேர்தலுக்கு பின்னர் சொல்வோம் என்றால் குழப்பமான நிலையை ஏற்படுத்தும் இன்றைக்கு உள்ள நிலையில் ஒரு குழப்பமான அரசு அமைய மக்கள் விரும்ப மாட்டார்கள் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார் நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மகத்தான கூட்டணி மிக வலுவான கூட்டணி மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது ஆறாம் தேதி சென்னையில் நடைபெறுகின்ற மிக பிரமாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதற்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை முடிவு பெற்று கூட்டணி எழுதியுடன் பெறுகின்ற நேரத்தில் இந்தியாவிலே மிக பொருந்திய கூட்டணியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே மிகப்பெரிய கூட்டணியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பாஜக பாமக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த வகையில் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இன்று அல்லது இன்றைக்குள் இறுதி முடிவு எட்டுகின்ற நிலையில் இருக்கின்றது இன்னும் பல்வேறு கட்சிகள் இன்னும் போனால் மனித உரிமை கழகம் துவக்கிய நடிகர் கார்த்திக் போன்றவர்களாம் அனைத்து அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள்